அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபைவ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டிகலை பார்த்தோம்னா, பணமதிப்பு வச்சு பணவீக்கம் ரிலேட்டடாக பணத்தினுடைய மதிப்பை ரிலேட் பண்ணி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னா டிக்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக இன்ஃப்ளேஷன்னா மணியோட வேல்யூ கம்மியாகுது, அதனுடைய மதிப்பு கம்மியாக வருது. ஸோ நம்மளே பார்த்தோம்னா, ஒரு வெஜ் மீல்ஸ் முன்னாடி பார்த்தோம்னா 50 ரூபாய்க்கு சாப்பிட்ருப்போம், இப்போலாம் பார்த்தோம்னா 80 ரூபா 90 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் பெரிய பெரிய கடைகளுக்கு போனால் அதுவே 100 ரூபாய்க்கு மேலேயெல்லாம் போகுது. அப்போ அந்த இடத்துல பணத்தினுடைய மதிப்பு கம்மியாகுது, அதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதை 1 கோடி ரூபாய் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் எடுத்து அதை இன்ன ஒரு 30 வருஷத்துல இந்த பண மதிப்பு அப்படிங்கிறது எப்படி கம்மியாகலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத இருக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. சரியா, இப்போ அடுத்த ஒரு 6% இன்ஃப்ளேஷனை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் அந்த 1 கோடி ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது இப்போ 55 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பாக மாறிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுவே பார்த்தோம்னா 20 வருஷத்துல அது 31 லட்சமாகவும், இதே அடுத்த 30 வருஷத்துல பாக்குறப்ப அது 17 லட்சமாகவும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பணவீக்கம் அப்படிங்கிறது பணத்தினுடைய மதிப்பை இந்த வகையில தான் நமக்கு கம்மி பண்ணிட்டே வரும். இப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாதிரியான சம்பாதித்தத்தை வச்சுக்கணும் அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, புவி வெப்பம் அதிகரிப்பு காரணமாக ஓம் பர்வத மலையில ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஓம் பர்வத மலை அப்படிங்கிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸாக வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த ஒரு இடத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை ஓம் அப்படிங்கிற வார்த்தையில ஷேப்லேயே இருக்கனால தான் இதுக்கு ஓம் பர்வத மலை அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. நமக்கு இமாலய மலைகள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு அந்த மவுண்டெயின்ஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்னோ கவரை நம்மளால இமேஜின் பண்ண முடியும். ஓகேங்களா, சமீபத்தில் இந்த ஓம் பர்வத மலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்னோ கவர் அப்படிங்கிறது, ஓகேங்களா, ஸ்னோ கவர் அப்படிங்கிறது அந்த ஸ்னோ அப்படியே மெல்ட் ஆகி வெறும் பாறைகள் மட்டும்தான் இப்போ இந்த ஓம் பர்வத மலையில தென்பட ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தோம்னா, கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஸ்னோ கவராக இருந்துச்சு, இப்போ பார்த்தோம்னா வெள்ளை கலரில் அந்த ஸ்னோ பனி மூட்டமாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தோம்னா அந்த ஸ்னோ அப்படியே வந்து மெல்ட் ஆகி வெறும் பாறைகள் மட்டும்தான் காட்சி அளிக்குது. இதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தோம்னா, இமயமலை பகுதிகளில் அதிகமான வாகன பயன்பாடு அப்படிங்கிறது இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு. இப்போ கிளைமேட் சேஞ்சோட தாக்கங்களை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இது கிளைமேட் சேஞ்சோட தாக்கங்களுக்கான ஒரு உதாரணமாக கூட இதை நம்ம எடுத்து எழுதலாம், கேஸ் ஸ்டடியாக போட்டு கூட எழுதலாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. அடுத்ததாக பார்த்தோம்னா, பசிபிக் தீவு மன்றம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பசிபிக் தீவு மன்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1971 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. எங்கே பார்த்தோம்னா, இந்த ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டு இருக்கக்கூடிய அந்த ரீஜனில், பசிபிக் ஓஷனில் பார்த்தோம்னா குட்டி குட்டி ஐலாண்ட் நேஷன்ஸ்லாம் இருக்கும். நியூ கால்சிடோனியா, நமக்கு ஃபிஜி, குக் ஐலாண்ட்ஸ், திமோர் லெஸ்தே, பப்புவா நியூ கினியா, சமோவா, டோங்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி குட்டி குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு நாடுகளாக இருக்கும். ஸோ இந்த ஒரு அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, 18 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. ஓகேவா, இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா, நியூசிலாண்டோட சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 18 உறுப்பு நாடுகள் இருக்காங்க. இவங்களோட சமீபத்திய மீட்டிங் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு டோங்கா அப்படிங்கிற நாட்டில் நடந்துச்சு. ஓகேங்களா, 53rd மீட்டிங் ஆஃப் பசிபிக் ஐலாண்ட் ஃபோரம் அப்படிங்கிறது டோங்காவில் நடந்துச்சு. ஓகேவா, ஸோ இது நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிறோம். ஸோ என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அமைப்புகள், இந்த சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா கிளைமேட் சேஞ்சினால அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நாடுகள். சமீபத்தில் கூட பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற நாட்டில் நமக்கு ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருப்பாங்க அதில். சரிங்களா, ஸோ அப்போ இந்த நாடுகள் இவங்களோட இந்த அமைப்போட நோக்கமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுற்றுச்சூழல் பாதிப்புகள்லேருந்து இந்த நாடுகள் தங்களை காப்பாற்றிக் கொள்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. ஆனால் சமீபத்தில் வேறு சில நோக்கங்களுக்காகவும் இந்த நாடுகள், இந்த அமைப்பு அப்படிங்கிறது உலக அளவில் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசிபிக் ஓஷன் ரீஜனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான நாடுகளுடைய நட்புறவு அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேங்களா, குறிப்பாக இந்த ஆஸ்திரேலியன் சைடில் இருக்கக்கூடிய பசிபிக் ஓஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா, அதுக்கு அமெரிக்காவும் சைனாவும் வந்து போட்டி போட்டு பிரதிநிதிகளை இந்த கூட்டத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ தட் யார் இந்த நாடுகளுக்கு ஒரு நட்புறவை மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பசிபிக் ஓஷனோட ஆக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது ஹையர் ஜியோ பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா, அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ஒரு காரணங்களுக்காகவும் இந்த நாடுகள் நடத்தக்கூடிய இந்த
பசிபிக் தீவு மன்றம், இதில் வந்து சைனாவும் அமெரிக்காவும் அவங்களோட பிரதிநிதிகளையும் அமைச்சிருந்தாங்க. ஸோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனையும் நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம், நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.